ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணுற எல்லாமே வந்து கூகுளில் வந்து அவங்களோட சர்வரில் வந்து சேவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க கூகுளை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து கூகுளில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். சரி, ஓகே, நீங்கள் கூகுள் சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, வேறு எது தான் சேஃப் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின்ஸ் கூட நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணினாலுமே அதை வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுவாங்க. அதே போல் வந்து கூகுளில் வந்து அந்த இன்கன்டோ டேப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது கூகுளில் வந்து இந்த இன்கன்டோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நாங்கள் வந்து ட்ராக் பண்ண மாட்டோம், இதில் வந்து ப்ரைவசி ப்ரௌசர், இதில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க, இதில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இதுலேயும் வந்து உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறதோ அல்லது வந்து இந்த மாதிரி டேப் ஆஃப் பண்ணி சர்ச் பண்ணுறதோ வேண்டாம். உங்களுக்கு ட்ராக் பண்ணக்கூடாது, ப்ரைவசியாக நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்ச் இன்ஜின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் கோ. இந்த சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களோட நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ எதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதே போல் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைவசியாக வந்து சர்ச் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற எதுவுமே வந்து இதில் சேவ் பண்ண மாட்டாங்க. கூகுள், யாகூ இதெல்லாம் வந்து சேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களே தவிர அது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டு இருக்கும். அதே போல் வந்து ஆட்ஸ் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதே போல் எதுவுமே வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது, அதான் ட்ராக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ப்ரைவசி வேணும், ப்ரைவசியாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா ஹேக்கர்ஸ் கூட இது தான், இந்த சர்ச் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணி வந்து ஹேக்கிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணுவாங்க. கூகுளில் சர்ச் பண்ண விருப்பப்படாத நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கூகுள் ரிசல்ட்டில் வர்ற மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட்டு மேக்ஸிமம் ரிசல்ட் வராது. பட் வந்து அது ரிலேட்டடான ரிசல்ட்டு வந்து மேக்ஸிமம் சூப்பராகவே வரும். இந்த சர்ச் இன்ஜினை வந்து இப்போ பாருங்கள், நான் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிறேன். இதை வந்து ஹோம் பேஜாக செட் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஆட் டு க்ரோம் கேட்குது பாருங்கள், அதாவது எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்குது, அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் ஆகிக்கும் உங்களுக்கு. அதே போல் செட்டிங்ஸில் போய் சர்ச் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின்ஸில் போங்க. சர்ச் இன்ஜின்ஸில் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் இன்ஜின் நிறையா இருக்கும், கூகுள், யாகூ இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து டக் டக் டோ அப்படிங்கிறத அந்த சர்ச் இன்ஜினை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. சரி, டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்கனாலுமே டிஃபால்ட்டாகவே டக் டக் டோவில் வந்து சர்ச் ஆகும். இதுதான் வந்து ரியல் ப்ரைவசி ப்ரௌசர். நீங்கள் கூகுள்லேயோ அல்லது யாகுலேயோ நீங்கள் எதில் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலுமே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுவாங்க. க்ரோமை வந்து ஓப்பன் பண்ண உடனே அதோட ஹோம் பேஜே இது வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பேஜ் அந்த செட்டிங்ஸ்குள்ளார போங்க. செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓப்பன் ஸ்பெசிஃபைடு பேஜ் அப்படிங்கிறதுல வந்து இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் க்ரோமை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இதுதான் ஹோம் பேஜாக வந்து உங்களுக்கு வரும். இது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.